எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளை யாராவது அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க, இல்லைனா டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை நீ உருப்பிட மாட்டே, இன்னும் நீ லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு நம்ம உடஞ்சி உட்காந்துருவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற மாட்டோமா, இல்லைனா நம்ம வந்து வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர் தான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயிக்கு ரெண்டு பானை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து நல்ல பானமும் ஒரு பானம் உடஞ்சி பானமும் வந்து இருக்குது அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவாரான், டெய்லி ரெண்டு குச்சி கட்டி அந்த ரெண்டு பானையும் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த நல்ல பானம் பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச பானம் எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்குமா, நீ ஒன்றும் வேஸ்ட்டு, இது பாரு நான் நல்லா இருக்கிறேன், நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், ஆனால் நீ வந்து எதுவுமே வந்து கிடையாது, நீ உடஞ்சி போயிருக்க. இது பார்க்க 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 அந்த உடஞ்ச பானைக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானமோ ஒரு குறி இருக்கும். ஓட்டி அவங்களோட அந்த யூஸ் பண்ண விவசாயிகிட்ட கேட்டு தான், அந்த நல்ல பானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி தருது, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கேன், நீங்கள் ஏன் வந்து என்னை இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறீங்களா, இல்லை நானே வந்து என்னை உடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பானை கேட்டுச்சான் அந்த விவசாயிகிட்ட. அப்போ அந்த விவசாயி சொன்னாராம், இத்தனை வருஷமாக நான் உனக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, நாளைக்கு வெயிட் பண்ணு, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இந்த நாளைக்கு விவசாயி வந்து அந்த ரெண்டு பானை காட்டிட்டு தண்ணி எடுக்க ஆற்றுக்கு போயிருக்காராம். ஆற்றி போகும்போது அது உடஞ்ச பானைட்ட சொன்னாராம், நீ என்கிட்ட நீ இது கேள்வி கேட்டு இல்லையா, ஒன்று ஏன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை வருஷமானு, இதுக்கு தான் நீ உன்னை சுற்றி எதுக்கு பார்த்து எதற்கு பார்த்துருக்கியா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த உடஞ்ச பானை சொல்லித்தான், இல்லை இதற்கு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை சுற்றி பாரு என்ன இருக்குது அப்படின்னு. அந்த உடஞ்ச பானை சுற்றி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூவாக இருக்காம். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், இது நல்ல பானை, அதில் தண்ணி நிறைய இருக்கும், அது கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்துவேன், ஆனால் நான் உன்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்டருந்து கிராக் இருந்தாலும் அந்த கிராக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ண நான் யூஸ் பண்ணேன், ஸோ என்னென்ன பண்ணேன்னா சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் நட்டு வச்சேன். அப்போ உன்னோட இருக்க அந்த உடஞ்சில் இருக்கிற ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கு தண்ணியாகி இன்றைக்கி பார்த்தா செல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அது நீ தான் காரணம், அதனால் இந்த உலகத்தில் யாருமே வந்து வேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுருந்தான். ஒரு ஒரு ஃபார்மருக்கு தான் தெரியும் அந்த உடஞ்சி போன பானையை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பானையோட அந்த பானைக்கு அர்த்தம் பண்ணு, ஓகே நம்ம உடஞ்சி போனாலும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையை பார்த்தா, நம்ம உடஞ்சி போனாலும் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழிக்கு, ஒருத்தர் தூக்கி போட்ட குப்பை தான் இன்னொருத்தருக்கு வந்து மாணிக்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம யாரெல்லாம் வந்து வேஸ்ட்டு சொல்கிறோம், இல்லைன்னா நம்ம யாருனா வந்து வேஸ்ட் இல்லை, கடவுள் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. இதுவே தான் இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப்னு. ஒரு நம்ம வாழ்வதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அந்த பர்பஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து யாருமே டீமோட்டிவ் ஆகாதீங்க, கடவுள் கண்டிப்பாக தெரியும் உங்களை எப்படி அவர் மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.